எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தேன் கோழிகளுக்கு வேக்சின் ஷெடியூல் எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கை முறையில் வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. இது வந்து க்ரோத் ப்ரொமோட்டரோ கிடையாது, இல்லை வந்து ஆன்டிபயோட்டிக்காக போடுற இன்ஜெக்ஷனோ கிடையாது. இது ஏதோ வேக்சின் போட்டு நம்ம கோழி வளர்த்தா ஏதோ தப்பு, பெரிய தப்பான விஷயம் பண்ணிட்டு வளர்க்குற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருந்தார். அவங்க வந்து 5 வருஷம் 10 வருஷம் சொல்லுவாங்களே தவிர, ஒரு 10 கோழி தான் வச்சுருப்பாங்க. அப்போ 60 ரூபான்னு கணக்கு பண்ணும்போது ஒரு கோழிக்கான செலவு பார்த்தீங்கன்னா 60 பைசா தாங்க செலவாகுது. ஆனால் வந்து அனுபவ ரீதியாக இந்த வெள்ளை கழிச்சில் சந்தித்தவங்க கிட்ட போய் இதை கிடைங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக சிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து வேக்சின் ஷெடியூல் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வேக்சின் பற்றின சில சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கோழிங்களுக்கு வந்து இயற்கை முறையில் வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. அதில் வந்து வேக்சின் போடாமல் வளர்க்குறதுன்னு சொல்லிட்டும் நிறைய பேர் விளம்பரம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கும் இதுக்குமே வந்து சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வேக்சின் போட்டு வளர்க்கலாம், இல்லை இயற்கை முறையில் வளர்க்கலாம். நீங்கள் அதுக்கும் இதுக்குமே வந்து கம்பேர் பண்ணிக்கூடாது. ஏன் அப்படின்னா, வேக்சின் வந்து மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயான வெள்ளை கழிச்சலுக்கு எதிராக தான் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி அம்மைக்கு எதிராக தான் நம்ம வேக்சின் போட போகிறோம். இது வந்து க்ரோத் ப்ரொமோட்டரோ கிடையாது, இல்லை வந்து ஆன்டிபயோட்டிக்காக போடுற இன்ஜெக்ஷனோ கிடையாது. அதனால் நீங்கள் எந்த முறையில் வளர்த்தாலுமே வேக்சின் வந்து நீங்கள் கட்டாயம் போட்டுக்கலாம். இது மாதிரி தான் நான் வந்து ஒரு லாஸ்ட் மந்தில் வந்து ஒரு பண்ணைக்கு விசிட் பண்ணியிருந்தேன். அவங்க நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்காங்க. அவங்க பண்ணையை நம்ம சுற்றி பார்த்தோம். ப்ளஸ் அவங்ககிட்ட பேசிகிட்டுலாம் இருக்கும்போது, நீங்கள் எப்படிலாம் வளர்க்குறீங்கன்னு நம்ம கேட்கும்போது, நாம் வந்து இயற்கை முறையில் வளர்க்குறோம், வேக்சின்லாம் எதுவுமே போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். ஆனால் நம்ம அவர் பண்ணையை சுற்றி பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கங்கே அந்த வேக்சின் போட்ட பாட்டிலெலாம் கிடந்தது, டைலுண்ட்லாம் அங்கங்கே இருந்தது. ஆனால் அதை வந்து அவர் சொல்கிறதுக்கு வந்து தயங்குறாரு. ஏன் அப்படின்னா, இது ஏதோ வேக்சின் போட்டு நம்ம கோழி வளர்த்தா ஏதோ தப்பு, பெரிய தப்பான விஷயம் பண்ணிட்டு வளர்க்குற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருந்தார். ஆனால் அந்தளவுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சிலர் இருக்காங்க எப்படின்னா, நான் வந்து 10 வருஷமாக கோழி வளர்க்குறேன், 5 வருஷமாக கோழி வளர்க்குறேன், வேக்சினே போட்டது கிடையாது, ஆனாலுமே எனக்கு இந்த வெள்ளை கழிச்செல்லாம் சந்திச்சதே அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க எப்படி தான் வளர்க்குறாங்கன்னு நம்ம அவங்க பண்ணையை போய் பார்த்தோம்னா, அவங்க வந்து 5 வருஷம் 10 வருஷம் சொல்லுவாங்களே தவிர, ஒரு 10 கோழி தான் வச்சுருப்பாங்க. அது என்ன நமக்கும் புரியாது. 10 வருஷம் வளர்க்குறவங்க எதுக்கு 10 கோழியோட வச்சுருக்காங்கன்னு டீட்டெயிலும் இருக்காது. அதேமாரி ஒரு ஆரம்பத்தில் ஒரு 5 கோழி 10 கோழி வளர்த்துருப்பாங்க, இடையிலேயே வந்து அவங்க பண்ணையே நடத்திட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக மறுபடியும் கொஞ்சம் கோழி வளர்ப்பாங்க. ஆனால் வந்து கணக்கு கேட்டால் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் வளர்த்த மாதிரி ஒரு பில்டப்பாக வந்து வெளியில் பேசுவாங்களே தவிர, அவங்களுக்கு வந்து இந்த பெரிய அளவிலான இழப்பு வந்து சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட கோழியே இல்லை. அதேமாதிரி நம்ம வீடியோக்கெல்லாம் நிறையா பார்க்கலாம், ஒரே நாளில் குணப்படுத்திடலாம், 4 நாளில் குணப்படுத்திடலாம், வெள்ளை கழிச்சுக்கு ஒரே தீர்வு, அப்படிலாம் நிறைய விளம்பரங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் வந்து அனுபவ ரீதியாக இந்த வெள்ளை கழிச்சில் சந்தித்தவங்க கிட்ட போய் இதை கிடைங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக சிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு வெள்ளை கழிச்சல் பண்ணைக்கு வந்துருச்சுன்னா குறைஞ்சது 50%லேருந்து 80% கோழிங்க வந்து மார்ட்டாலிட்டி ஆகிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை இதில் இருக்கிறது. இது அனுபவபூர்வமாக பண்ணுற எல்லா பண்ணையாளருக்குமே வந்து இந்த கருத்தை வந்து ஒத்துப்பாங்க. அந்தளவுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் வந்து நம்ம பண்ணையை வந்து காலி பண்ணிவிடும். இன்றைக்குமே வந்து வெள்ளை கழிச்சலில் வந்து பாதி பேர் பண்ணையை விட்டு போனவங்க வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து பண்ணையாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய நோய் தான் இது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குறிப்பாக ஒரு 50 கோழிக்கு மேலே இருக்கவங்களாச்சு கட்டாயம் இந்த வேக்சினை போட்டுக்கிறது ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். இதுதான் நான் வந்து இந்த இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணணும்னு நினச்சேன். வாங்க இப்போ வந்து வேக்சின் ஷெடியூலை பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, 7வது நாள் போடுற F1 இந்த வேக்சின் எதுக்காக போடுறோன்னா, வெள்ளை கழிச்சல் ராணிக்கட்டு எதிராக தான் இந்த ஃபஸ்ட்டு வேக்சின் நம்ம போடுறோம். இது வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைலுண்டு ப்ளஸ் வேக்சின் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கோழி குஞ்சுகளோட கண்ணில் ஒரு ட்ராப்ஸு, அல்லது அந்த மூக்கில், அதாவது நாசி துவாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே ஒரு ட்ராப்ஸ், அதாவது எதுலையா கண்ணில் இல்லை நாசி துவாரம், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து ஒரு ட்ராப்ஸ் விட்டால் போதுமானது. இது வந்து ஃபஸ்ட்டு டோஸு, அதாவது ராணிக்கட்டுக்கு எதிரான 7வது நாள் போடுற டோஸு. இது நீங்கள் வந்து 6வது நாள்லேருந்து 8வது நாளுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வேக்சினை போட்டுடலாம். F1 இந்த வேக்சினை நீங்கள் போட்டுடலாம். அதுக்கு அடுத்து என்ன போட போகிறோம் அப்படின்னா, 15வது நாள் IBD என்ற வேக்சின் வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு ஒரு ட்ராப்ஸ், அதே மாதிரி நம்ம F1 எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஒரு ட்ராப்ஸ் வந்து கண்ணுலேயோ அல்லது நாசி துவாரத்துலேயோ அப்படி போடணும். இந்த வேக்சினை வந்து நம்ம எதுக்கு போடுறோன்னா,
கம்போரா அப்படின்ற டிசீஸ்க்காக எதிராக வந்து இந்த வேக்சின் வந்து 15வது நாள் போடுறோம். மேக்ஸிமம் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க இந்த வேக்சின் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுமாதிரி பிராய்லரு கலப்பின கோழிகள் வளர்க்குறவங்க இந்த வேக்சின் யூஸ் பண்ணலாம். நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் எஃப்1 லசோட்டாவை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த ஐபிடி வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கிடைச்சதுனா கண்டிப்பாக போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த டிசீஸ் வந்து நாட்டுக்கோழிகளை வந்து அந்தளவுக்கு தாக்காது. அதுக்கு அடுத்தது தான் பார்த்திங்கன்னா லசோட்டா. ஒரு சிலர் வந்து எடுத்ததுமே லசோட்டா போடுவாங்க, அது வந்து சரியான மெத்தடாக இருக்காது. நீங்கள் எஃப்1 ஐபிடி லசோட்டா இப்படி போடுறது தான் வந்து சரியான மெத்தடாக இருக்கும். லசோட்டா எப்போ போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 25வது நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளே வந்து இந்த லசோட்டாவை நீங்கள் போட்டுறது வந்து சிறப்பாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா கண்ணில் அல்லது நாசி துவாரத்தில் இப்படி தான் போட வேண்டியதாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன போடணும் அப்படின்னா அம்மைக்கான வேக்சின் போடணும். 45வது நாள் ஃபவுல்ஃபாக்ஸ்ன்ற இன்ஜெக்ஷனை வந்து நம்ம ரக்கக்கடியில் 0.5 ml நம்ம போட்டிங்கன்னா போதுமானது. இந்த அம்மைக்கான வேக்சின் மட்டும் 6 மாதத்துக்கு 1 டைம் போட்டிங்கன்னா போதுமானது. அதாவது வருஷத்துக்கு வந்து நம்ம 2 டைம் வந்து இந்த வேக்சின் போடுற மாதிரி இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் சரியாக 2வது மாதம் பார்த்திங்கன்னா 60வது நாள் நீங்கள் வந்து R2B அல்லது RDVK இன்ஜெக்ஷன் நீங்கள் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ரெக்கைக்கு அடியில் போடுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம F1 இருக்கட்டும், லசோட்டாவாக இருக்கட்டும், ஐபிடியாக இருக்கட்டும், இது மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் ட்ராப்ஸாக போட்டிருப்போம். ஆனால் இந்த R2B அல்லது RDVK இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நம்ம ரெக்கைக்கடியில் 0.5 ml வந்து போடணும். ஆல்ரெடி நம்ம வேக்சினேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக போடலான்ற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நீங்கள் 60வது நாள் போடணும். அதுக்கப்புறம் 3 மாதம் இடைவெளியில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் போட்டால் போதுமானது. இந்த அம்மையும் வெள்ளைக்காய்ச்சலுக்கான ராணிக்கட்டையும் இது மாதிரி நீங்கள் வேக்சின் போடுறது போடும்போது பண்ணையை விட்டு நம்ம முழுமையாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து இந்த வேக்சின் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அதேமாரி மிகப்பெரிய பொருளாதார இழப்பையும் வந்து நம்ம கிட்டேருந்து தவிர்க்கிறதுக்கு இந்த வேக்சின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து R2B போடலாமா RDVK போடலாமான்னு ஒரு டவுட் வரும். R2B பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் கிடைக்கிறது, RDVK பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் கிடைக்கிறது. இப்போ கவர்மெண்ட் சைடில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை போடுறேன்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த ஊரில் எந்த அளவுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போடுறதில்ல. அதேமாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 கோழி 3 கோழின்னும் போது நம்ம அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் போடுற மாதிரி இருக்குமே தவிர, நீங்கள் 50-100 கோழி வச்சுருக்கும் போது எல்லா கோழியுமே வந்து சனிக்கிழமை ஆனால் வந்து நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிட்டு வேக்சின் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு சில வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் வந்து RDVK கொடுக்குறாங்க, ஆனால் வந்து அது எந்தளவுக்கு கண்டிஷனில் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். இப்போ கூட நான் கூட நம்ம பக்கத்து ஊரில் RDVK வாங்கியிருந்தேன் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில், அவங்க கையில் எடுத்து கொடுத்து தாப்பா போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்தளவுக்கு இருக்கும்போது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம போடவே கூடாது. சரியான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ண வேக்சின் தான் நம்ம வந்து கோழிகளுக்கு போடணும். அதனால் இந்த R2B பொறுத்த வரைக்கும் RDVK பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரைவேட்டில் வாங்கி போடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு சிறப்பாக இருக்கும். அதுக்காக நான் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் குறை சொல்லலை. உங்கள் சைடில் வந்து நல்ல மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கேயும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதாங்க இந்த ஷெட்யூலு, F1 IBD லசோட்டா R2B இந்த 4 தான் நம்ம வந்து வெள்ளைக்கிழச்சலுக்கு எதிராக நம்ம போட போகிறோம். இந்த R2B மட்டும் 3 மாதத்துக்கு 1 நம்ம போட போகிறோம். அதேமாதிரி ஃபவுல் ஃபாக்ஸ் மட்டும் 6 மாதத்துக்கு 1 நம்ம போடுவோம். இது மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், இந்த வெள்ளைக்கிழச்சலும் அம்மையை வந்து நம்ம முழுமையாக நம்ம பண்ணையை விட்டு தவிர்த்துடலாம். இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும், இப்போ 7வது நாள் சொன்னீங்க, 15வது நாள் சொன்னீங்க, 25வது நாள் சொன்னீங்க, அப்புறம் 3 மாதத்துக்கு 1 சொன்னீங்க, இதில் முன்ன பின்ன மாறலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மாறலாங்க. எல்லாருமே வந்து கரெக்டாக அதே நாளில் போடுறது வந்து சிரமமான விஷயமாக தான் இருக்கலாம். 1 வாரம் 10 நாள் வந்து முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் வந்து கட்டாயமாக இந்த வேக்சினை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளைக்காய்ச்சலுக்கான நோயும் சரி அம்மைக்கான நோயும் சரி பண்ணையை விட்டு முழுமையாக நம்ம தடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வேக்சின்லாம் என்ன ரேட்டில் விற்கிது, ரொம்ப அதிகமான ரேட்டாக அப்படிலாம் நிறைய பேருக்கு டவுட் வரலாம். நீங்கள் F1 இருக்கட்டும், IBD இருக்கட்டும், லசோட்டாவாக இருக்கட்டும், இல்லை R2B இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா 50 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் தாங்க வரும். இப்போ நீங்கள் R2Bலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டோசேஜில் பார்த்திங்கன்னா 100 கோழிங்களுக்கு வந்து நம்ம போடலாம். அப்போ 60 ரூபான்னு கணக்கு பண்ணும்போது ஒரு கோழிக்கான செலவு பார்த்திங்கன்னா 60 பைசா தாங்க செலவாகுது. அதுவே நீங்கள் வெள்ளைக்காய்ச்சலில் ஒரு கோழியை நீங்கள் இழந்தீங்கன்னு வச்சிங்களேன், சராசரியாக வந்து ஒரு ஆவரேஜாக நம்ம கணக்கு போட்டால் கூட ஒரு கோழிக்கு 300 ரூபான்னு கணக்கு போட்டால் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வித்தியாசம் வருதுன்ட்டு. நீங்கள் 60 பைசா செலவு பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு நம்ம வெள்ளைக்காய்ச்சல் இல்லாமல் நம்ம கோழிங்களை காத்துக்கிறது எப்படி இருக்கும், இல்லை நம்ம கோழிங்களை வந்து
இழக்கிறது எப்படி இருக்குன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். நன்றி.